வணக்கம் தமிழா, நான் உங்கள் முரளி. இது உங்கள் ஆட்டோமொபைல் தமிழா சேனல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வெஸ்பா எஸ்எக்ஸ்எல் மற்றும் வெஸ்பா விஎக்ஸ்எல் இந்த ரெண்டு ஸ்கூட்டர்லேயும் பார்த்தீங்கன்னா பிஎஸ்6 அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க இந்த நிறுவனம். அதனை பற்றிய முழு தகவல் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நண்பர்களே, பிக்ஜியோ நிறுவனத்தை சார்ந்த வெஸ்பான் ஸ்கூட்டர்களான வெஸ்பா எஸ்எக்ஸ்எல் 149, வெஸ்பா விஎக்ஸ்எல் 149 இந்த ரெண்டு ஸ்கூட்டர்லேயும் பார்த்தீங்கன்னா பிஎஸ்6 அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஸ்கூட்டர் பார்த்தீங்கன்னா BS4 மாடல் அப்போ வெஸ்பா எஸ்எக்ஸ்எல் 150 மற்றும் விஎக்ஸ்எல் 150 இருந்தது. இப்போ இந்த புதிய பிஎஸ்6 அப்டேட் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூட்டரை 149 மாற்றிருக்காங்க. அதாவது எஸ்எக்ஸ்எல் 149 மற்றும் விஎக்ஸ்எல் 149 மாற்றிருக்காங்க. இதோட விலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எஸ்எக்ஸ்எல் 149 விலை 126,650 வருது. விஎக்ஸ்எல் 149 விலை பார்த்தீங்கன்னா எக்ஸ்ஷோரம் ப்ரைஸ்க்கு 122,664 வருது. அடுத்தது அந்த ஸ்கூட்டரோட டிசைன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா BS4 மாடல் அப்போ எப்படி ரெட்ரோ டைப் டிசைனில் இருந்ததோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இப்போயும் இதோட டிசைன் கொடுத்துருக்காங்க. இதில் எஸ்எக்ஸ்எல் ஸ்கூட்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் டைப் ஹெட்லாம்ப் இருக்கும். விஎக்ஸ்எல் ஸ்கூட்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப் ஹெட்லாம்ப் இருக்கும். இதில் எஸ்எக்ஸ்எல் 149 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒயிட்டு, மேட் ரெட்டு, மேட் ப்ளூ, ஆரஞ்ச், பிளாக்கு, மேட் எல்லோன்னு சொல்லிட்டு 6 கலர் ஆப்ஷன் கிடைக்குது. விஎக்ஸ்எல் 149 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லோ, ஒயிட்டு, ரெட் மேட்டு, ப்ளூ, ப்ரோஸ்னு சொல்லிட்டு 5 கலர் ஆப்ஷன் கிடைக்குது. அடுத்தது அந்த ஸ்கூட்டரோட இன்ஜின் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்கூட்டரில் ஒரே மாதிரி இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது 149cc சிங்கிள் சிலிண்டர் ஏர் கூல்டு ஃபியூல் இன்ஜெக்ஷன் இன்ஜின் இருக்குது. இதோட மேக்ஸிமம் பவர் பார்த்தீங்கன்னா 10.2 பிரேக்காஸ் பவர், 7600 ஆர்பிஎம்மில் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் டார்க் பார்த்தீங்கன்னா 10.600 மீட்டர், 5500 ஆர்பிஎம்மில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த ஸ்கூட்டரில் பார்த்தீங்கன்னா எமிஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு 3 கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர் கொடுத்துருக்காங்க. மற்றபடி இந்த ஸ்கூட்டர் பிரேக்கிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் 2 டிஸ்க் பிரேக்கும், ரேரில் பார்த்தீங்கன்னா 143 ட்ரம் பிரேக்கும் வருது. சேஃப்டிக்காக பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஸ்கூட்டருமே சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் பிரேக்கிங் கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷன் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் சிங்கிள் சைட் ஹேம் சஸ்பென்ஷனும், ரேரில் பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் ரியர் ஷேக்அப்ஸாரும் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கூட்டரோட ஓவரால் வெயிட் பார்த்தீங்கன்னா 114 கிலோகிராம் வெயிட் கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 155 எம்எம் கொடுத்துருக்காங்க. ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா 8 லிட்டர் இருக்குது. இதோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா 35-40 கிலோமீட்டருக்கு இந்த ஸ்கூட்டரில் மைலேஜ் எதிர்பார்க்கலாம். ஓகே நண்பர்களே, வெஸ்பா ஸ்கூட்டரில் BS6 அப்டேட் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை தட்டி விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உறவினர்கள் வந்து வீடியோ பார்க்கணும்னு வச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். கருத்துக்கள் எதனா இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்படியே நீங்கள் இன்னும் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி.